फ्रेंड्स वेलकम टू पुदुवै फूड एंड हेल्थ चैनल இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம கல்யாண வீட்டு ரசம் எப்படி வைக்கிறதுங்கறத பார்க்க போறோம் அதுக்கு தேவையான பொருள் இந்த அளவுக்கு புளியை எடுத்து நான் ஊற வச்சிருக்கேன் பூண்டு ஒரு ஆறு பல்லு தோல் உரிக்காம வச்சிருக்கேன் ரெண்டு தக்காளி எடுத்துக்கேன் ஒரு சின்ன வெங்காயம் எடுத்துக்கேன் சின்ன சைஸ் பச்சை மிளகாய் ரெண்டு எடுத்துக்கேன் ஒரு காஞ்ச மிளகாய் எடுத்துக்கேன் கருவேப்பிலை கொத்தமல்லி அப்புறம் மிளகு ஜீரகம் கடுகு எல்லாம் தாளிக்கிறதுக்கான எடுத்துக்கேன் ஒரு கால் ஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா தோரம் பருப்பு எடுத்துக்கோங்க இதுக்கு வாங்க இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி ஜாரில் போட்டுக்கோங்க இந்த பூண்டெல்லாம் போட்டுக்கோங்க ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க இந்த தோரம் பருப்பு போட்டுக்கோங்க கருவேப்பிலை அதில் எடுத்து வச்சு இந்த பாதி கருவேப்பிலை போட்டுக்கங்க இத கொத்தமல்லியோட அடி தண்டு இத போட்டுக்கோங்க இந்த சின்ன ஸ்பூனால 2 ஸ்பூன் மிளகு 1 ஸ்பூன் ஜீரகம் இத நீங்க நல்லா அரைக்காம 1 2 மா உடைச்சுக்கோங்க வாங்க அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம் இப்போ நம்ம அரைச்சாச்சு இந்த அளவுக்கு அரைச்சிட்டா போதும் இப்போ நான் புளி கரைச்சு வச்சிருக்கேன் இத வடிகட்டாம அப்படியே வச்சுக்கங்க இதில நம்ம அரைச்சு வச்சது எல்லாத்தையும் போடுறோம் குற குறன்னு அரைக்கும் போது தான் நல்ல டேஸ்ட் இருக்கும் நமக்கு உப்பு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கரைச்சுக்கோங்க இப்போ அடுத்து தக்காளி கரைச்சுக்கலாம் தக்காளியோட இந்த பாகத்தை எடுத்துருங்க ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டோன் ஃபார்ம் ஆகும் அதனால் அந்த தக்காளியில் அந்த இடத்த மட்டும் நம்ம நீக்கிடணும் நீக்கிட்டு தான் யூஸ் பண்ணணும் இந்த மாதிரி நல்லா கரைச்சிக்கோங்க அந்த தக்காளியும் கரைச்சிக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இந்த அளவுக்கு கரைச்சி வச்சுக்கோங்க வாங்க இப்போ தாளிக்கலாம் இப்போ நம்ம கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் இப்போது நம்ம கடுகு வெள்ளை உளுத்தம் பருப்பு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வருது இப்போது 2 பச்சை மிளகாவும் 1 காஞ்ச மிளகாவும் போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் கூடவே பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம கரைச்சி வச்சுருந்த அந்த ரசத்தை ஊற்றிடலாம் ரசம் இப்போ கொதிச்சு வரட்டும் லேசான கொதி வரட்டும் லேசாக கொதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இறக்கிடணும் இப்போ சுற்றி பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இறக்குற ஸ்டேஜ் வந்துருச்சு இப்போ இந்த அளவுக்கு கொதி வந்ததும் நம்ம ரசத்தை இறக்கிடலாம் இதில் ஒரு 1/2 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிக்கங்க இந்த சூப்பில் இதை ஊற்றணும் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றும் போது அந்த டேஸ்ட் கிடைக்கும் நமக்கு கொத்தமல்லி தூவிடலாம் இந்த ரசத்தை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ் எங்களுக்கு ரொம்ப முக்கியமானது ஸோ நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் தேங்க்யூ